Vamos, vamos. இன்னைக்கு ஃபாக்ஸ் ஃபாக்ஸ் என்ன ஃபாக்ஸ் அகாடமி ஒரு படிப்பாளி எப்படி ஃபுட்பால் ஆகலான்றதுதான் படிப்பாளி ஃபுட்பால் இல்லை ஃபுட்பால் ஆடுறவனும் படிக்கிறது வாய்ப்பு படிக்கிறது வாய்ப்பு இருக்குன்றது மாதிரி தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து விட்டோம் இப்போ நான் இவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் பில்லி பண்ணி சரி ஃபஸ்ட்டு வந்து கயிறோம் விட்டோம் மிட் ஸோ பேசிக்காக எங்கேருந்து ஆரம்பிப்போம்னா நான் சொல்கிறேன் இது கும்பலாக கத்துவ வீடியோ கிடையாது இது சிம்பிளாக ஒரு ஃபன் ஃபேக்ட்ஸ் ஃபன் ஃபேக்ட்ஸ் கூட கிடையாது இப்போ நான் எல்லாம் அவங்களாம் எங்களை மாதிரி தான் ஃபுட்பால் ஃபுட்பால் மட்டும்தான் விளையாடுறான்னா அவனுக்கு வாரத்தில் ஏழு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் விளையாடுறான் மற்ற அஞ்சு நாள் ட்ரைனிங் பண்ணிவிட்டு இன்னும் வெட்டியாக தானே இருக்கான் ஸோ எல்லோரும் வெறும் ஃபுட்பாலோடவே வாழ்க்கையை ஓட்டிடுறாங்களா கிடையாதான்னா அதுதான் க்வெஸ்சன் மார்க் இப்போ இங்கே ஸோ இங்கே தலைவர் ஒரு ஒரு நாள் ஆரம்பித்தான் விட்டான் ஒரு பாயிண்ட் அதுக்கப்புறமா நாங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு வந்ததில் ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம வெறும் அவங்களை ஃபுட்பாலராக பார்க்குறோம் அவங்க வந்து மோர் தென் ஃபுட்பாலர் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இப்போது பேசலான்னு சொல்லிட்டு பிரைட்டனில் யார் அது மிட்டோமா மிட்டோமா ஆ இப்போ மிட்ஃபீல்டை மாஸ்டர் கிளாஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆமாம் போனேன் அவங்க கூட ரெண்டு கோல் பண்ணிகிட்ருக்கான் வந்து அவன் ஸ்டார்ட் அது அதுக்கு இன்னொரு மோட்டிவேஷனால கோட்டரனா இட்ஸ் நாட் டூ ஏர்லி டு ஸ்டார்ட் அதுதான் அவன் ஸ்டார்ட் பண்ணது என்னமோ 19 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் விளாட அப்போவுமே அவனுக்கு ப்ரொஃபஷனல் கான்ட்ராக்ட் வந்திருக்கு ஆனால் அதை டேர்ன் டவுன் பண்ணிவிட்டு நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூகே லெவல் ஸ்டாண்டர்டில் இருக்க ஜாப்பனீஸ் யூனிவர்சிட்டி உனக்கு போயிருக்கான் அங்கே போயிட்டு அவன் தீசிஸ் பண்ணியிருக்கான் ஹவு டு ட்ரிபிள் அண்ட் ஹவு டு பி அ குட் ட்ரிபிள்னு சொல்லி ஒரு தீசிஸ் பண்ணியிருக்கான் அது அதுக்காக அவன் ரிசர்ச் பண்ண பிளேயர்ஸ் பேர்லாம் பெரிய இப்போ அது நானும் பார்த்தேன் பார்த்தேன் ட்ரெண்ட் அலெக்சாண்டர் ரொனால்டோ லிவர்பூலில் பென் ஒயிட் ஆனால் பென் ஒயிட் வந்து பிரைட்டன் பிளேயர் இவன் ரிசர்ச் பண்ணுறப்போ அப்புறம் இவன் மூட்டை ஆர்சனல் 60 மில்லியன் அதுக்கப்புறம் எம்பாப்பே முக்காவாசி அவன் பாரிஸ்லேயே ஒரு மாதம் நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு ஒன்று வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் பற்றி பண்ணியிருக்கான் ஒன்றுன்னு வந்துட்டு மார்க்கெட்டிங் பற்றி பண்ணியிருக்கான் ஓகே அது அது போக இப்போ இன்னொரு பிளேயர் எங்களோட லெகசி ஃப்ராங்க் லாம்பர்டு வருவாங்கல்ல ஃப்ராங்க் லாம்பர்டு வந்துட்டு லேட்டினில் ஒரு டிகிரி பண்ணியிருக்கான் ஸோ பேசிக்காக என்னென்னா அவங்களுக்கு வந்துட்டு அப்பயே தெரியுது தம்பி நம்ம இங்கிலீஷ் இது இன்டர்நேஷ்னல் கெரியர் முடிஞ்ச அப்புறமா நம்ம ஒரு வேலை வந்துட்டு ஸ்பெயினில் போய் வேலை செய்யணும் கேரி நெவல் போய் அசிங்கப்பட்டானே பேச தெரியாமல் போய் ஒரு ஸ்பானியல் அவனும் 7-0 தானே பார்சா கிட்ட தோத்தான் ஸோ அந்த மாதிரி சரி இந்த வீடியோ கடைசியாக முடிச்சுக்கிறப்ப ஒரு அல்டிமேட் ட்விஸ்ட் கொடுத்துட்டா ரொம்ப லுக்காக்கு டிகிரி பண்ணிருக்கான் எதில் தெரியுமா பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பில் இது போய் நான் எங்கே சொல்லிக்கிறதுன்னு தெரில அந்த இன்டர்வியூ பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணானா இல்லை அதுக்கப்புறம் வச்சிருக்கான்னு தெரியலையே ஆனால் அவன் பப்ளிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு என்ன 3 சீசனில் 3 கிளப்பு விளையாடிருக்கான் அவன் என்னத்த சொல்கிறது பப்ளிக் ரிலேஷன் சரி ஓகே இதே மாதிரி ஏதாவது ஃபேக்ஸ் இருந்தால் காமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்க பண்ணுவோம் சரி ஓகே தேங்க்யூ பை